சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மை ஃபேவரட் ஆர் மை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னோட ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் வந்து உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு எனக்கு இப்ப கூட வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கின் கிடையாது. சம்டைம்ஸ் ஸ்கின் கேர் வீடியோஸ் நீங்க எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, ஸ்கின் கேர் வீடியோ நம்மளா, நம்ம ஸ்கின் கேர் பண்றோம் பட் ரெகுலரா ஸ்கின் கேர் வீடியோ போடுற அளவுக்கு ஆர் வி தட் குட் வித் ஸ்கின் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ள எழும்பும். அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னா, ஐ டோன்ட் ஹேவ் பெர்ஃபெக்ட் ஸ்கின், ஐ ஹாவ் பிக்மெண்டேஷன், டெக்ஸ்டர் இருக்கு, ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் ஸ்கின். பட் எனக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, ஜெனட்டிக்லி வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கின் வச்சுட்டு பெர்ஃபெக்டா இருந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்றதை விட, நாட் ஹேவிங் குட் ஸ்கின் பிகாஸ் ஆஃப் யோர் ஜெனட்டிக்ஸ் ஆர் யோர் ஃபுட் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து ஸ்கின் கேர் வீடியோ பண்ணும் போது தான் அது ஒரு லெஜிட்டா இருக்கும். எங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் பொருள் வந்து ஒர்க் ஆகுனாதான் நீங்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ண முடியும் இல்லையா, அது நிஜமாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஸ்மூத்தான ஸ்கின்ல என்ன போட்டாலும் ஸ்மூத்தா தான் இருக்க போகுது. பட் நாட் ஹேவிங் அ ஸ்மூத் ஸ்கின் பட் யூர் ஏபிள் டு அச்சீவ் ஸ்மூத் ஸ்கின் வித் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னா, அப்போ நான் தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஸ்கின் கேர் வீடியோ பண்ணும் போது நானே என்ன மோட்டிவேட் பண்ணி உட்கார வச்சுப்பேன். ஸ்கின் கேர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரியான விஷயம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் யுவர் ஸ்கின். பிசிக்கல்னா நீங்க யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் ஸ்க்ரப்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல இருக்கலாம், அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. கெமிக்கல்னா வந்து இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏ சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம், கெமிக்கல்ல வரும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன்னா நான் வந்து சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸா சொல்வேன். ஒன்னு வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனியா ஸ்மூத்தா இருக்கும், கிளாஸ் ஸ்கின் அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ரெண்டாவது, நீங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து அது பாக்குறதுக்கே நல்லா மழமழன்னு இருக்கும். தேர்ட் வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர், உங்களுக்கு சின்ன ஆக்னி இஷ்யூஸ், அன்கிளாக்டு போர்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் கெமிக்கலி பண்ணும் போது சமய ஒர்க் ஆகும். அப்பர் லேயருக்கு ஏதாவது டேன் ஆர் பிக்மெண்டேஷன் ஓவர் டைம் ரிமூவ் பண்ணும். என்னோட பர்சன் வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் தான் பிகாஸ் எனக்கு வந்து பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து செட் ஆகாது. நான் இந்த மாதிரி ஏஹெச்ஏ பிஹெச்ஏ சொல்யூஷன் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும், வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். செகண்ட் டிப் வுட் பி ஹைட்ரேட்டட் ஸ்கின். நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வாஷ் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறோம், என்ன மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், பட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நீங்க அழகா தெரியறதுல. உங்க ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடா மாய்ஸ்சரைஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கே நேச்சுரலாவே அழகா இருக்கும். நீங்க பெருசா மேக்கப் ஒரு எதுவுமே பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ட்ரை ஸ்கின் மட்டும் தான் பார்க்க நல்லா இருக்காது, மாய்ஸ்சரைஸ் இன் ஹைட்ரேட்டட் ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப என்னோட வீடியோஸ்ல எல்லாம் பெரும்பாலும் என்ன பாக்குறீங்க, ஆர் யூஸ்வலா நான் டே டு டேலயே பெருசா மேக்கப் போடலனாலும் லிப்ஸ்டிக் தவிர்த்து நான் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட ஸ்கின்ன. நீங்க ஹைட்ரேட் பண்ணும் போது உங்களுக்கு இருக்க அந்த பிளெமிஷஸ் இருக்கும், டெக்ஸ்டர் மெயின்லி இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி பட்டுன்னு தெரியாது, உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டா ரொம்ப பிளர்டான மாதிரி தெரியும். ஸோ ஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த லெவல் ஒரு அப்பியரன்ஸ் வைஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்கின், உங்க லிப்ஸுமே நீங்க ஹைட்ரேட்டடா பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாம ஹைட்ரேஷனும் நீங்க நிறைய எடுத்துக்கணும், லைக் வாட்டர் நிறைய கன்சியூம் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது ஒரு பிரைமரியா சொல்லுவோம், வாட்டர் குடிங்க, பியூட்டிஃபுல் ஸ்கின், வாட்டர் வாட்டர். ஸோ இவ்வளவு பேர் சொல்றதுக்கான காரணமே வந்து ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப டீஹைட்ரேட்டா இருக்கும் போதுல நேச்சுரலாவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சொங்கி போன மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கும், வேற நம்ம ஃபுல்லி பேக்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜியா இருக்கும் போது நம்ம ஸ்கின் நேச்சுரலாவே ஒரு க்ளோ இருக்கும் அதுல. அதுதான் அதுல இருந்து மீன் பண்ற ஒரு விஷயம். ஸோ ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் அதுவாக தான் இருக்கும். என்னோட தேர்ட் ஸ்கின் கேர் வந்து அப்ளைங் ஒரு விட்டமின் சி. எந்த சீரம் மார்க்கெட்ல வரட்டுங்க, பட் ஒரு விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணா தெரியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா நான் இங்க இருந்து எது வேணாலும் சொல்லிட்டு போலாம், பட் பர்சனலி நீங்க அதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே வந்து தெரியும். உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு விட்டமின் சியே போதும். பிரைட்னிங்க்கு, பிக்மெண்டேஷன் இஷ்யூ வந்து சால்வ் பண்றதுக்கு, உங்க ஸ்கின் வந்து பம்ப்ஸ் டெக்ஸ்சர் அவ்வளவு கம்மி ஆகுறதுக்கு, உங்க ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு, நேச்சுரலி வந்து ரொம்ப பிரைட்டா தெரியறதுக்கு வந்து ஒரு நல்ல விட்டமின் சி வந்து நீங்க யூஸ் பண்ண. விட்டமின் சி மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுல நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஒரு ஃபார்முலா அப்படின்றதுனால உங்களுக்கு வெளியில போயிட்டு வர பொல்யூஷன்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விட்டமின் சி வந்து ஒர்க்ஸ் பெஸ்ட். நீங்க எந்த சீரம் வாங்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கின் கேர் ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ண, ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் கொண்டு வரணும் உங்க லைஃப்ல நினைச்சீங்கன்னா, சீரம்க்கு விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்க. டே டு டே டெய்லி யூஸ் பண்ணுங்க. மார்னிங் யூஸ் பண்றதை விட நான் வந்து நைட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, மார்னிங் யூஸ் பண்ணலாம் ப்ரொசீடட் வித் ஒரு சன்ஸ்கிரீன், பட் நான் ஏன் வந்து நைட் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் போடும்போது நம்ம அடுத்து தூங்க போயிடும், நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ரீஜுவனேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம போட்டிருக்க ப்ராடக்ட் எல்லாம் ஸ்வெட்னாலேயோ எந்த பொல்யூஷன்னாலேயோ வந்து ரிமூவ் ஆகாது, அப்படியே நம்ம ஃபேஸ்ல காலையில் எழுந்துற வரைக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட்க்கு ஒரு நிறைய டைமும் கொடுக்குறோம், அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின் வந்து டியூரிங் நைட் வந்து ரிப்பேர் ஆகும் ஜென்ரலி. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா நீங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட் ஒரு ஸ்கின் கேர் டிப் வந்து என்ன சொல்வேன்னா, ஒரு கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்றது. நீங்க டெய்லி வெளியில போற பர்சனா, எஸ்பெஷலி நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு டஸ்ட் அவ்வளவா உங்க ஃபேஸ்ல வரதுக்குள்ள, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிரைமரியா அதை யூஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்சா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். வெளியில போற ஒரு பர்சன் நிறைய பொல்யூஷன் நிறைய இடங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னா கிளென்சிங் ஆயில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக்கப் போட்டாதான் கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது சுத்தமா கிடையாது. ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்கின் கேர் ரெஜிம்லயே வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வெளியில போயிட்டு வரோம், அந்த டேக்கான சன்ஸ்கிரீன் இருக்கும், நம்ம போட்ட கிரீம்ஸ் இருக்கும், பொல்யூஷன் இருக்கும், டஸ்ட் இருக்கும், அதுவும் ஆயிலி ஸ்கின் தான் சொல்லவே தேவையில்லை. அப்படியே எல்லாமே நம்ம முகத்துலதான் வந்து ஒட்டிக்கும். அதனால எனக்கு ஆக்னி வருதுப்பா, அதனால என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா இல்ல, ரொம்ப கிளாக்டு போட்ஸா இருக்கு, ஒயிட் எட்ஜ் இருக்கு, பிளாக் எட்ஜ் இருக்கு அப்படின்னு இஷ்யூ இருக்கவங்களுக்கு ஒரு கிளென்சிங் ஆயில் ஒரு கிளென்சிங் பாம் வந்து நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன். கிளென்சிங் ஆயில் வந்து அப்படியே மெல்ட் டவுன் பண்ணிடும் உங்க ஸ்கின்ல உள்ள டர்ட், பொல்யூஷன் ஆன விஷயங்கள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து நீங்க பாப்பீங்க ஓவர் த டைம். ஃபைனல் டிப் குட் பி ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது. பர்சனலி நான் என்ன சொல்லுவேன் என்னோட ஸ்கின் வந்து எனக்கு சூரியன் வந்து சுத்தமா ஒத்துக்காது. எனக்கு வந்து சன்பர்ன்ஸோ ரேஷஸோ எனக்கு சீக்கிரமா டேன் ஆயிடும். அது வந்து நான் ஒரு வெட்ட வெளிச்சத்துல இருக்கணும் இல்ல, சும்மா வெயில வெளியில போயிட்டு வந்தாலுமே வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புளே மோஸ்ட் டேண்ட்னா நானா தான் இருப்பேன். சோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சன் சென்சிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும் என்னோட ஸ்கின் வந்து. எனக்கு சன் சும்மாவே ஒத்துக்காது, ரொம்ப ஹீட் பாடி வரும் எனக்கு ஜென்ரலி. சோ அதனால ஒரு சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ஒரு பிரைமரி விஷயமா இருக்கேன் என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன்ல. இப்ப நான் வெளியில போறேன் அப்படின்னா ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன். சன்ஸ்கிரீன் வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் டேனிங் சேக், சன்ல ரொம்ப வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது வந்து ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ ஆல்சோ டு மெயின்டைன் த யங் லுக் அண்ட் டு லுக் பாலிஷ்டு ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. சன்ஸ்கிரீன்ல முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் காஸ்ட், இல்லைன்னா ஆயிலி ஆகுது, பிசு பிசுன்னு ஆகுது அப்படின்றதான் எனக்குமே வந்து அதுதான் ஒரு பிரைமரி விஷயம். ஸோ எனக்கு ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் வந்து இன்னுமே நான் கண்டுபிடிச்சதா தெரியல, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்னும் வச்சு மாவாட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் சன்ஸ்கிரீன் எக்ஸ்ப்ளோர் பண்ணா நம்ம பண்ணலாம், ஜெல் டைப்லாம் இப்ப நிறைய வந்துருக்கு, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்கிரீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருக்கு, என்னோட உதட்ட சுத்தி கருப்பா இருக்கு, கருவளையம் இருக்கு, எனக்கு இங்க சன்பர்ன்ஸ் இருக்கு, நீங்க அந்த மாதிரி பர்சன்னா நீங்க சன்ஸ்கிரீன் போடாம வெளியில போறீங்கன்னா அந்த டார்க்னஸ் வந்து இன்னும் டார்க் ஆகும். ஸோ நீங்க வர்சன் தான் பண்றீங்க உங்க சிச்சுவேஷனை. மைண்ட்ல வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கலர் போயிடக்கூடாது சன்ஸ்கிரீன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது லூசு தரமெல்லாம் கமெண்ட் அடிச்சாங்கன்னா ஜஸ்ட் எஜுகேட் தன் தட் சன்ஸ்கிரீன் இஸ் மோர் தென் ரிமூவிங் டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா,